சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 3/10/2023 மாலை 4 மணி விற்பனை பதிவில் 3 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம், நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி, கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாமே பதிவில் மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. கயிறுகள் மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலக்கயிறு எல்லாமே புதுசு போட்டு தான் அனுப்புகிறோமுங்க. மாடுகள் கன்றுகள் தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வெளியூர்கள்லையோ இல்லை வெளி நாடுகள்லையோ இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் யார் மாடுகள் கன்றுகளை பராமரிக்கிறாங்களோ அவங்ககிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு தெளிவாக முடிவெடுத்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக நீங்கள் மீண்டும் கூப்பிட்டு சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சுனாலே அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் விற்பனை ஆயிடுச்சுன்னு தான் சொல்கிறோமுங்க. காலதாமதமாக நீங்கள் வந்து எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது அந்த மாடு கண்ணை எங்களால் மறு விற்பனை செய்ய முடியலைங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் இந்த விளக்கத்தை மீண்டும் மீண்டும் தெளிவாகவே குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் நல்ல தரமான ஒரு ஷோ குவாலிட்டியான செவலை காலக்கண்ணுங்க, ஒரு குறைந்த விலையில் செவலை காலக்கண்ணுங்க, ஒரு மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஜெட் பிளாக் காராம்பஸ் கிடாரி கண்ணு என மொத்தம் 3 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13 மாதம் ஆச்சுங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, நல்ல தரத்தில் அருமையான ஒரு செவலை காலை கண்ணுங்க, வயிறு தொங்கல் இல்லைங்க, நல்ல கால் ஊக்கம்ங்க, கொலாம்பினால் அச்சில் விழுந்த மாதிரி இருக்குங்க, வால் வந்து அருமையான இறக்கம்ங்க. கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். கண்ணு அச்சல் உழுந்த மாதிரி தெளிவான காலக்கண்ணுங்க, நல்ல முக அமைப்பு, நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க, உடல் வந்து பார்த்திங்கன்னா சாட்ட வராட்ட குதிரை உடம்புல தெளிவான கண்ணுங்க. நீங்கள் வந்து ரேஸுக்கு வளர்க்குறனாலும் சரி, இல்லை வந்து பூச்சிக்கு வளர்க்குறனாலும் சரி, இல்லை மற்ற பயன்பாடுகளுக்கு எதற்கு வேணாலும் நல்ல முதல் தரமான ஒரு செவலை காலை கண்ணை தேர்வு செய்யணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. விற்பனை விலை 29,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடிக்குள்ளே போயிட்டு மேலே சர்ச்சில் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய குழு வருங்க, குரூப் வரும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு தெளிவான புகைப்படம், தெளிவான வீடியோக்களை எடுத்து அந்த குழுவில் நீங்கள் பதிவேற்றம் செஞ்சு கீழே தொலைபேசி எண், விலை, ஊர், மாவட்டம் குறிப்பிட்டிங்கன்னா வாங்குறவங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனடியாக உங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுவாங்க. நாள்தோறும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 விற்பனை பதிவுகள் வரைக்கும் வருதுங்க. அதில் 20,000 நண்பர்களும் 70,000 ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம போடுற பதிவு உடனடியாக மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா இந்த மாதிரியான குழுக்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது ஒரு 6 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு செவலை காலை கண்ணுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை 12,000 ரூபாய்ங்க. இதற்கு ஜோடியாக நீங்கள் ஒரு மயிலக்கண்ணை கூட தேர்வு செஞ்சு போட்டுக்கலாம். இல்லை ஒற்றை கண்ணாக காங்கை கண்ணை வளர்த்தணும், விலை குறைவான கண்ணை நம்ம வளர்த்திக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கன்றினுடைய வளர்ச்சி ஒரு சீராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சரியான கால அளவுகளில் நாம் குடல் புழு நீக்கம் செய்யணுங்க. அதாவது ஒரு வருடத்திற்கு உள்ளான கன்றுகளுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறையும், 1 வருடங்களுக்கு மேலான கன்றுகளோ மாடுகளோ கிடாரிகளோ எதுவாக இருந்தாலும் 4 மாதங்களுக்கு ஒரு முறை ஆங்கில வழியோ இயற்கை வழியோ குடல் புழு நீக்கமும் நம்ம செய்யணுங்க. அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் போய் கேட்டு தெளிவாக உங்களுடைய கன்றுகளுடைய வயதை குறிப்பிட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாமுங்க. வயிற்றில் தேவையற்ற புழுக்கள் தங்குச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கன்றினுடைய உடல் வளர்ச்சியை பாதிக்குங்க. அதே மாதிரி கன்றுகள் நல்லா தவிடு சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம சரியாக செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக நம்ம வந்து மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கை வாங்கி ஊற வச்சுங்க. அடுத்த நாள் காலையில் அதுக்குள்ளே கொஞ்சம் நெல் உமி தவிடு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூடவே நாட்டு சக்கரை கல்லுப்பு, இதை வந்து பெசர நாப்பில் வச்சிங்கன்னா கன்றுகள் வந்து நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் அப்படியே மோந்து பார்த்து சாப்பிட்டு பழகிக்குங்க. பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட்டு தொட்டியில் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஒரு 3 லிட்டர்லேருந்து ஒரு 5 லிட்டர் வரைக்கும் கன்றுகளுக்கு ஊற்றி வைக்கலாமுங்க. பால் ஊற்றுற கண்ணுக்கே வந்து பக்கத்தில் ஒரு ஸ்லாப்பில் கண்ணை கட்டுற இடத்துல தண்ணி கண்டிப்பாக ஊற்றி வைக்கணுங்க. அது வந்து செரிமானத்தை எளிமையாக்குங்க. அதனால் கன்றுகளினுடைய வளர்ச்சி நம்ம பார்க்குற பராமரிப்பில் தான் இருக்குதுங்க. கால அளவுகளில் குடல் புழு நீக்கம் சரியான இதில் செய்யணுங்க. இயற்கை வழியாக பண்ணணும் அப்படின்னா சோற்று கத்தாழையை வந்து மேலே இருக்கிற தோலை வந்து சீவிட்டுங்க, ஊனை வந்து தண்ணியில் 7-8 முறை நன்கு கழுவிட்டுங்க. ஏன்னா அந்த
ஊனை வந்து நல்லா கழுவாமல் கொடுக்கக்கூடாதுங்க. அந்த பிசுப்பு தன்மை இல்லாமல் வெறும் ஊனை வந்து நல்லா கழுவிட்டு 7-8 முறை நன்கு கழுவிட்டு ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் காலையில் வெறும் வயிற்றில் போட்டு விடலாமுங்க. ஒரு 5 நாளைக்கு போட்டால் அது வந்து ஒரு குடல் புழு நீக்கம்ங்க. இல்லை அப்படின்னா வேப்பம் கொழுந்தை வந்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிங்க, உருண்டையாக மாற்றி ஒரு 2 உருண்டை ஒரு 3-4 நாளைக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு வரலாமுங்க. அதுவும் வந்து ஒரு குடல் புழு நீக்கத்துக்கு இயற்கை வழியில் பண்ணுறதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஒரு ஷோ குவாலிட்டியான காராம்பசு கண்ணு, கிடாரி கண்ணுங்க. மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லைங்க. கண்ணுக்கு வயசு 10 மாதம் ஆச்சுங்க. நல்ல ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்குங்க. அதே மாதிரி தாய் மாடு நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. நேரம் ஒரு 2.5 படி கறந்துட்டு இருந்த மாட்டிலிருந்து பிரித்து கண்ணை வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்குதுங்க. கண்ணு அருமையான கண்ணுங்க. வயிறு தொங்கல் கிடையாது, மறை வெள்ளை புள்ளி கிடையாது, முகத்தில் அருமையான முகாமைப்புங்க. நாளைக்கு மாடானாலும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல ஷோ குவாலிட்டியான ஒரு காராம்பசு மாடாக வந்து சேருங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்து வாங்கிறதுக்கும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க, போய் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க. நம்ம வீடியோ பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோமுங்க. நன்றி, வணக்கம்ங்க. Thank you.